ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இளம் பெண் 13 வயசே இருக்கிற ஒரு டீனேஜ் கேர்ள் ஒரு டைரியை எழுத ஆரம்பிக்கிறாள். டைரியை எழுதுகிற பழக்கம் உள்ள எல்லாரையும் மாதிரி தான் அவளும் அன்றாடம் அவள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் அவளுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அந்த வயசுக்கே உரிய ஒரு குழந்தைத்தனத்தோடவும் வெகுளித்தனத்தோடவும் தான் எழுத ஆரம்பிக்கிறாள். 1942 ஜூன் மாதம் 12 அவளோட பிறந்த நாளுக்கு எழுத ஆரம்பித்த அந்த டைரி 1944 ஆகஸ்ட் மாதம் 1 முடிவடைஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஏன் அவள் அந்த டைரியை எழுதலை, என்ன காரணம், அவளுக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எழுதின டைரி பிற்காலத்தில் 1947 பப்ளிஷ் ஆகி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. ஒரு மிக கசப்பான வரலாற்று சான்றாக அமைந்தது. அப்படி என்ன வரலாறு, டைரியை எழுதின அந்த பொண்ணு யார், இப்படி பல கேள்விகளுக்கு விடைகளை காண இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டதும் கற்றதும் ஜெகன் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவின் இறுதியில் உங்களுடைய விமர்சனங்களையும் தவறாமல் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த டைரியை எழுதின பொண்ணு பேர் வந்து ஆனி ஃப்ரங்க், இல்லைன்னா ஆன் ஃப்ரங்க் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம். 1929 ஜூன் மாதத்தில் பிறந்த ஆனி ஃப்ரங்கோட அப்பா பேர் வந்து ஓட்டோ ஃப்ரங்க், அம்மாவோட பேர் வந்து எடித் ஃப்ரங்க். அப்புறம் இவருக்கும் ஒரு அக்கா இருந்திருக்கா, அவள் பேர் வந்து மார்கட். இந்த குடும்பம் வந்து ஒரு ஜூவிஸ் குடும்பம், ஒரு யூத குடும்பம். இந்த குடும்பம் ஜெர்மனியில் தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போ அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஜெர்மனியோடைய அதிபர் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லரோட ஜெர்மானிய நாசி படை யூதர்களை தேடி தேடி போய் கைது பண்ணி அவங்கள வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போய் அடைச்சி அதில் அவங்கள சித்திரவதை பண்ணி விஷவாயு செலுத்தி சாகடிச்சு இப்படி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் ஜெர்மானியில் இருந்த யூதர்களெல்லாம் வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்திருக்காங்க, ஐரோப்பா கண்டத்தில் நிறைய நாட்டுக்கு. அப்படி இவங்க வந்து நெதர்லாந்து நாட்டுக்கு வந்து இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க இந்த ஃபேமிலி. ஜெர்மனியோட நாசிப்படை ஆஸ்ட்ரியா, செக்கஸ்லோவாக்கியா, போலந்து இப்படின்னு பல ஐரோப்பிய இடங்களெல்லாம் கைப்பற்றி கடைசியில் 1940 நெதர்லாந்தையும் கைப்பற்றிட்டாங்க. அப்போ நெதர்லாந்தில் வந்து ஆனி ஃப்ரங்கோட குடும்பம் வந்து நெதர்லாந்தில் வசிச்சுட்டு இருக்கு. அப்போ வந்து ஆனி ஃப்ரங்கோட அக்கா மார்கட்டுக்கு வந்து ஜெர்மனி அரசு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புது, உடனடியாக கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து அவள் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவா அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை கேட்டவுடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ஆனி ஃப்ரங்கோட அக்கா மார்கெட்டு அவள் அங்கே கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புக்கு போனால் என்ன ஆகுன்றது உலகத்துக்கே தெரியும். அதனால் அவங்க அப்பா ஒரு முடிவெடுக்கிறாரு, குடும்பத்தோட ஒரு தலைமறு வாழ்க்கை வாழலாம் அப்படின்ட்டு அன்றைக்கே நைட்டோட நைட்டாக ஓட்டோ ஃப்ரங்க், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, அப்புறமா ஆனி ஃப்ரங்க், அவங்க அக்கா மார்கட், இவங்க 4 ஓட்டோ ஃப்ரங்க் வந்து அவரோட ஆஃபீஸில் அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே வந்து போயிட்டு அங்கே போய் தலைமறை வாழ்க்கை வாழலான்ட்டு அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டுக்கு பின்னால் ஒரு சீக்ரெட் ரூம் அமைச்சு வெளியிலேருந்து பார்த்தா யாருக்கும் தெரியாது, ஒரு கபோர்டு மட்டும்தான் இருக்கும், புக் வைக்கிற ஷெல்ஃப் அது பெரிய ஷெல்ஃபு, அதை நகர்த்திட்டு பார்த்தா ஒரு டோர் தெரியும், அதுக்கு பின்னால் ஒரு ரூமு ஒரு 2-3 ரூம்லாம் இருந்திருக்கு. இந்த ஃபேமிலி வந்து அதுக்கப்புறம் அதில் போய் தலைமறைவு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தலைமறைவு வாழ்க்கையை வந்து July 6, 1942 தொடங்கியிருக்கு. நெதர்லாந்தில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் நகரில் ஓட்டோ ஃப்ரங்கோட அவரோட ஆஃபீஸ் பில்டிங்கில் இவங்க எல்லாமே ஒரு தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு 3 சேர்ந்த ஒரு குடும்பமும் இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அம்மா, ஒரு அப்பா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு 17 பையன் பீட்டர் அவன் பேர். இவங்களுக்கு உதவ பல நண்பர்கள், முக்கியமாக இவங்களுக்கு தேவையான உணவு, அப்புறம் பிற அத்தியாவசிய பொருட்களெல்லாம் சப்ளை செய்கிறதுக்கு ஒரு லேடி, அவங்க பேர் வந்து மேப் கீஸ், சரியாக ப்ரொனன்சியேஷன் தெரியல, ஏன்னா இது எல்லாமே டச் லாங்குவேஜ். மேப்
MEIPGIES அப்படின்னு இருக்குது. ஸோ எப்படி ப்ரொனன்சியேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? மேப் கீஸ்னு ஒரு பெண் மணி தான் இவங்களுக்கு வந்து எல்லாமே வெளியிலேருந்து நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு வயசானவரும் இவங்களோட வந்து இந்த தலைமறைவு வாழ்க்கையில் சேர்ந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் ஆம்ஸ்டர்டாம் நகரில் இருக்கிற ஓட்டோ ஃப்ராங்கோட ஆஃபீஸில் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் பிளேஸில் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஆனி ஃப்ராங்க் வந்து அவருடைய பர்த்டேக்கு வந்து நிறைய கிஃப்டெல்லாம் வந்தது. அந்த கிஃப்டில் வந்து ஒரு டைரியும் இருந்தது. அந்த டைரி வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாமல் அவள் அந்த தனிமையை வந்து போக்குறதுக்காகவும் அவளுக்கு ஒரு யாரும் துணை இல்லை, பேசுகிற துணைக்கும் யாரும் அவ்வளோவா இல்லை. அதனால் வந்து அவள் அந்த டைரியே வந்து ஒரு ஃப்ரெண்டாக பாவித்து அந்த டைரி கூட அவள் பேசுகிற மாதிரி தான் ஆரம்பத்தில் டைரி எழுதியிருக்கா. அந்த டைரிக்கு பேர் வந்து கிட்டி அப்படின்னும் பேர் வச்சுருக்கா. ஒவ்வொரு நாளும் வந்து டியர் கிட்டி அப்படின்னு ஆரம்பித்து தான் அந்த டைரிக்கிட்ட தான் அவள் எல்லாமே பேசுவாள். அவள் மனசில் தோன்றது, அவங்க வீட்டில் நடந்தது இதெல்லாமே வந்து அந்த டைரி கூட ஷேர் பண்ணிப்பாள். ஆனி ஃப்ராங்க் ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரண விஷயங்களை தான் டைரியில் எழுத ஆரம்பித்தா. வழக்கமாக அவங்க அக்கா கூட ஏற்படுற ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், இல்லை அவங்க அம்மா கூட ஏற்படுற சண்டையாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் இன்னொரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த பையன் 17 வயசு பையன் பீட்டர்னு அவங்க கூட ஏற்படுற சண்டையாக இருக்கட்டும், அவளை வந்து அவனுக்கு ஆரம்பத்தில் பார்த்தாவே இவளுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாதாரண விஷயங்களை பற்றி எழுதுவா. அவளுக்கு ஏற்படுற வீட்டில் நடந்த பிரச்சனைகளை பற்றி எழுதுவா. வீட்டில் பெரியவங்க போடுற சண்டைகள் அதெல்லாம் தான் பற்றி எழுத ஆரம்பிச்சிருந்தா. இப்படி எழுத ஆரம்பித்த அவளுடைய எழுத்துக்கள் வந்து போக போக அவள் ஒரு டீனேஜர், ஒரு அடோலன்ஸ் பருவத்தை எட்டும் போது அந்த வயசுக்கே உரிய உணர்வுகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் பற்றி எழுத ஆரம்பிச்சிருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பீட்டர்ன்ற பையன் மேலே அவளுக்கு ஏற்பட்ட ஒரு இன்ஃபேச்சுவேஷன், அதில் ஒரு ஈர்ப்பு, அவங்களுடைய ரொமான்ஸ் இதை பற்றியும் அவள் எழுத ஆரம்பிச்சிருந்தாள். மொத்தத்தில் வந்து அவளுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளை வந்து ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாகவும் அவள் வந்து பதிவு செஞ்சுருந்தாள் டைரியில். இப்படியே போயிட்டு இருந்த அவளுடைய இந்த டைரி எழுதுகிற பழக்கம் வந்து ஒரு நாள் 1944 மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரே பொழுதுபோக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ தான். அவங்க வந்து டெய்லி ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து ரேடியோவில் வர நியூஸு, வெளியில் என்ன நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நாடு கடத்தப்பட்ட டச்சு அரசு சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் வந்து லண்டன்லேருந்து பேசிய ஒரு பேச்சு தான் அவளை வந்து வேறு மாதிரி டைரி எழுத சிந்திக்கிறது வச்சது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஜெர்மனிய படைகளால் ஒடுக்கப்பட்ட டச் மக்களுடைய அனுபவங்களை பதிவு பண்ண சொன்னார். அதாவது நியூஸ் பேப்பர்ஸ், அந்த காலத்தில் வந்த நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறமா இந்த மாதிரி டைரிகள் நாட்குறிப்புகள், அப்புறம் வந்து அவங்க எழுதுகிற லெட்டர்ஸ், அப்புறம் அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து சேகரிக்க சொன்னார். இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கணும்னு. இதை கேட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டா ஆனி ஃப்ராங்க். அதுக்கப்புறம் அவள் வந்து இந்த மாதிரி நியூஸு இதெல்லாம் வந்து நிறையா நாட்டில் நடந்த நடப்புகள் இதெல்லாம் வந்து அவள் டைரியில் வந்து பதிவு பண்ண ஆரம்பித்தாள். இவங்களுடைய தலைமறைவு வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித பதற்றத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும், எப்படியும் நம்ம இங்கேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், இந்த நாஜி படைக்கிட்டே நம்ம தப்பிக்கலான்ற ஒரு ஆர்வமோ ஒரு குதூகலமோ ஒரு துன்பம் நிறைந்ததும், இப்படி பலவித உணர்ச்சிகளோடு போன இந்த குடும்பத்தோடைய வாழ்க்கையிலையும் ஒரு முடிவுக்கு வந்தது. ரேடியோ நியூஸில் வந்து நியூஸ் வருது, ஜெர்மானிய படையை வந்து பிரிட்டிஷ் படை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி தோக்கடிச்சிட்டு வராங்க, விரைவில் அவங்க வந்து நெதர்லாண்டுக்கும் வரப்போகிறாங்கன்னு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வருது. ஒரு வாரம் தான் இருக்கும், ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு துன்பகரமான முடிவில் முடியுது. கேஸ்டாப்போ அப்படின்ற, அதாவது சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் நாசியோட அந்த படை வந்து ஒரு டச்சுக்காரங்கள சேர்ந்தவோட இன்ஃபார்மர் மூலியமாக இவங்க இருக்கிற மறைஞ்சி வாழ்கிற இந்த இடத்த தெரிஞ்சு வந்து கைப்பற்றுறாங்க. அது வந்து ஆகஸ்ட் மாதம் 1st 1944. அதுக்கப்புறம் அங்கே வாழ்ந்த 8 பேரையும் நாசி படை கைது பண்ணி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புக்கு போய் அடைச்சிட்றாங்க.
ஓட்டோ ஃப்ராங்க் வந்து வேறு இடத்துல அடைச்சிட்றாங்க. இந்த மாதிரி பல ஆண்களை தனியாக அடைச்சிருவாங்க, பெண்கள்லாம் தனியாக அடைச்சிருவாங்க. ஆனி ஃப்ராங்கோட அம்மா ஒரு தனியாக வேறு இடத்துல ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவ மார்கட் இவங்க அக்காவையும் ஆனி ஃப்ராங்கையும் ஒரு கேம்பில். இவங்க ரெண்டு பேருமே வந்து டீனேஜ் கேர்ள்ஸ். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவங்கள வந்து எப்படியெல்லாம் அவங்க கொடுமை அனுபவிச்சிருப்பாங்கன்னு. கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருக்கிற கைதிகளை எல்லாரையுமே நிர்வாணம் படுத்தி தான் அடைச்சி வச்சுருப்பாங்களாம். அதுவும் இல்லாமல் பல கொடுமைகள், அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டாங்க. நூற்றுக்கணக்கான பேரை வந்து ஒரு சின்ன ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் நிறையா வியாதிகள் வந்து செத்து போனவங்க இருக்கிறாங்க. இப்படி தான் ஆனி ஃப்ராங்கோட அம்மா இறந்தாங்க, அவரோட அக்காவும் இறந்துட்டா. அவங்க அப்பா மட்டும்தான் வேறு கேம்பில் இருந்ததுனால ஒன்றும் தெரியல அவர் என்ன ஆனார்னு. இறுதியில் ஆனி ஃப்ராங்கும் ஒரு நோய் வந்து தாக்கி அவளும் இறந்துட்டா. அவள் மட்டும் ஒரு 1 வீக் அந்த உயிர் வந்து தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இங்கிலாந்து படை வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் தான் விடுவிச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கிலாந்து படை வந்து நாசி படையை ஃபுல்லாக அழிச்சிட்டு வந்தது. ஆனால் ஆனி ஃப்ராங்கோட விதி முடியணும்னு இருந்திருக்கு. அவள் வந்து 15வது வயசில் இறந்துட்டா. அதுக்கப்புறம் ஆனி ஃப்ராங்கோட அப்பா ஓட்டோ ஃப்ராங்க் மட்டும்தான் பிரிட்டிஷ் படைகளால் காப்பாற்றப்பட்டு உயிரோடு வெளியே வந்தார். அப்போது ஓட்டோ ஃப்ராங்குக்கு வந்து அவங்க தலைமறைவு வாழ்க்கை வாழும்போது ஒரு லேடி ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, மேப் கீஸ்னு. அவங்க வந்து இவங்க வந்து நாசி படையினால் படைகள்னால் கைது பண்ணி போனதுக்கப்புறம் அந்த அவங்க வாழ்ந்த அந்த தலைமறைவு இடத்துல இருந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்த பொருட்கள்லாம் சேகரித்து எடுத்து வச்சுருந்தா திருப்பி கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. அப்போ கிடச்ச ஒரு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்த ஒரு டைரி தான் ஆனி ஃப்ராங்க் எழுதின டைரி. அதுதான் அவங்க அப்பா கையில் கிடச்சிருக்கு. அவர் அதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் ஆனி ஃப்ராங்க் வந்து அதில் வந்து கடைசியாக எழுதியிருக்கா, இந்த டைரி வந்து நாங்கள்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணணும், நாசி படைகளுடைய கொடுமைகள்லாம் என்னென்னு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், அதுக்கு வந்து ஒரு பேரும் வச்சுருக்கா. அந்த பப்ளிஷ் பண்ணும் போது இது வந்து த சீக்ரெட் அனெக்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பும் கொடுத்துருக்கா. இதை அவங்க அப்பா தான் வந்து இவளோட டைரியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 1947வது வருஷம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம்தான் இந்த உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய வர நாசி படைகளுடைய கொடுமைகளை வந்து ஒரு லைவ் டு லைவாக ஒரு பொண்ணு வந்து டைரியில் பதிவு பண்ணது வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இந்த டைரி வந்து இந்த உலகத்தில் இருக்க சுமார் 65 லாங்குவேஜில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.